கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காலை மன்னா, உன்னுடைய தரிசனத்தை விசாலமாக்கு. தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவை நோக்கி, இதோ நாங்கள் உம்முடன் குடியிருக்கிற இந்த இடம் எங்களுக்கு நெருக்கமாயிருக்கிறது என்றார்கள். 2 ராஜாக்கள் 6:1-2. இங்கு எலிசா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாயிருக்கிறான். தீர்க்க தரிசிகளின் புத்திரர் எலிசாவுடன் சேர்ந்து ஜீவித்தது போல நாமும் கர்த்தராகிய இயேசுவோடு ஐக்கியமுள்ளவர்களாய் ஜீவித்து கொண்டிருக்க கூடும். எனினும் நாம் குடியிருக்கிற இடம் நமக்கு நெருக்கமாக அல்லது மிக சிறியதாக இருக்கிறது என்ற உணர்வுள்ளவர்களாய் நாம் இருக்கக்கூடும். நாம் எவ்வளவு குறுகிய மனப்பான்மை உள்ளவர்கள் என்றும், நம்முடைய ஆவிக்குரிய தரிசனமும் குறிக்கோளும் எவ்வளவு குறுகிய வரம்பிற்குட்பட்டவையாய் இருக்கின்றன என்றும் நாம் உணராத பட்சத்தில் ஒரு விசாலமான ஆவிக்குரிய ஜீவியத்தை நாம் ஒருபோதும் வாஞ்சிக்காதவர்களாகவே இருப்போம். நாம் கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளவர்களாயிருக்க வேண்டும் எனில் நாம் ஒரு விசாலமான தரிசனமும் ஒரு பரந்த இருதயமும் உள்ளவர்களாயிருக்க வேண்டும். கடந்த காலத்தில் ஜீவித்த பரிசுத்தவான்கள் அனைவரும் பரிசுத்தவான்களாகவே பிறந்தவர்கள் அல்ல. ஆனால் அவர்கள் தேவன் தங்களை குறித்து கொண்டிருந்த பெரிய திட்டத்தை குறித்த தரிசனமுடையவர்களாயிருந்தனர். கர்த்தர் தன்னை ஆசீர்வதித்து தன்னுடைய எல்லையை பெரிதாக்க வேண்டும் என்று யாபேஸ் கர்த்தரிடத்தில் ஜெபித்தான். அவன் வேண்டிக் கொண்டதை கர்த்தர் அவனுக்கு அருளினார். அவன் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவன் ஆனான். 1 நாளாகமும் 4:9-10. தேவன் இந்நாட்களில் யாபேசின் குமாரரையும் குமாரத்திகளையும், அதாவது தம்முடைய பார்வையிலும் மனிதனுடைய பார்வையிலும் கனம் பெற்ற ஆசீர்வதிக்கப்பட்ட ஜனங்களை எழுப்ப வேண்டும். இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினதே இஸ்ரவேல் ஜனங்களின் பாவமாயிருந்தது. சங்கீதம் 78:41. குறுகிய எல்லைக்குட்பட்ட நம் கருத்துக்களும் அறிவும் தேவனுடைய கரங்கள் கிரியை செய்யக்கூடாதபடி அவைகளை தடுத்து நிறுத்தி நம்மிலும் நமக்காகவும் நம்மூலமாகவும் அவர் பெரிய காரியங்களை செய்யக்கூடாதபடி அவரை தடை செய்யக்கூடும். தேவனுக்காக பெரிய காரியங்களை செய்ய முற்படு. தேவனிடத்தில் இருந்து பெரிய காரியங்களை எதிர்பார் என்று தேவ மனிதன் ஒருவர் கூறியிருக்கிறார். தரிசனமில்லாத இடத்தில் ஜனங்கள் அழிந்து போவார்கள். நம்முடைய தரிசனம் தேவனுடைய அதே தரிசனமாயிருக்க வேண்டும். நம்முடைய குறிக்கோள் தேவனுடைய அதே குறிக்கோளாக இருக்க வேண்டும். அப்பொழுது நம்முடைய எண்ணங்கள் தேவனுடைய எண்ணங்களாகவே இருக்கும். அதன் முடிவான பலனாக நமக்கு கிறிஸ்துவின் அதே ஜீவியம் உண்டாயிருக்கும். ஆமேன்.